ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. சினிமா அப்டேட்ஸோடு வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இப்போ செகண்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து படங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கணிசமாக தான் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கக்கூடிய படங்களும் அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விக்ரம் அப்படிங்கிற படம் தரமான ஒரு வெற்றியை கொடுத்து இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்து அவருக்கு மறுபடியும் கம்பேக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய படமாக அந்த படம் அமைஞ்சது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கமல்ஹாசன் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்படி அவரோட நடிப்பில் அசுரத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளவந்தான் படம். இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு தியேட்டர் ரெண்டு தியேட்டர் இல்லை, 1000 தியேட்டரில் வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. இதற்காக வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்கள் வந்து அதற்கான விஷயங்கள்லாம் வந்து முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான நிறைய அப்டேட்ஸும் வந்திருக்கு. அதாவது 2001 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படம் தான் ஆளவந்தான். கமல்ஹாசன் ரெண்டு கெட்டப்பில் வந்து நடித்த இந்த படத்தில் ரவீனா டாண்டன் அப்படிங்கிறவங்களும் அனுஹாசன் அப்படி உட்பட பல நடிகர்களும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க பேரை கேட்டாலாம் இப்போல்லாம் அவங்க எங்களா இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னே தெரியாது. பட் இருந்தாலும் உலகநாயகன் இப்போ வரைக்குமே வந்து சர்வை பண்ணிட்டு தான் இருக்காரு. பாஷா படத்தை இயக்குன சுரேஷ் கிருஷ்ணா தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது பாஷா தரமான ஒரு படமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த படம் ஏன் ஓடாமல் போச்சு அப்படிங்கிறது பலருக்கும் வந்து அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கலைப்பில் எஸ் தானு அவர்கள் தான் வந்து தயாரிச்சிருந்திருக்காரு. அன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படம் வந்து உருவாக்கியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம், ஐயோ இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் டீம்லாம் வச்சுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படி எல்லாம் பண்ணுறாங்க. அப்போவே வந்து அந்த கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுதான் இல்லாமல் போயிடுச்சு. இதனால் தயாரிப்பாளர் தானு பார்த்திங்கன்னா பெரும் நஷ்டத்தை சந்தித்தார். இது பற்றி பின்னால் வந்து அவர் சொல்லும்போது, ஒரு பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த சில சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் வந்து வைக்கவே இல்லை டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் சாட்டு வச்சுருந்தார். திட்டமிட்டபடி வந்து அந்த ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செலவு அப்படிங்கிறது 3 மடங்காக அதிகமாகிடுச்சு, சரியான ஒரு பிளானிங் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு, அதனால தான் வந்து நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் 22 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தானு இந்த படத்தை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கு வந்து வெளியிட போகிறாராமா. உலகம் முழுவதும் வந்து 1000 தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும் அறிவிக்க விட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே கமல் ரசிகர்கள்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களோட சில படங்கள்லாம் முந்தைய படங்கள் வந்து பாராட்ட பெற்ற படங்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட வரவேற்பு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த படங்களை வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் வந்து இந்த ஆளவந்தான் படமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டு எல்லாமே கூடி சீக்கிரத்தில் நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்படங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்தை வந்து எல்லோரும் வரவே இருக்கிறாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை கலத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் அப்போவே இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக மக்கள் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் இந்த ஆளவந்தான் படத்துக்கு அப்படின்னு சொல்லி கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து கூடி சீக்கிரத்தில் படம் வந்து பயங்கரமாக ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் எந்தளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ கலைப்புலி தானு அவர்கள் வந்து நஷ்டமான படத்தை இப்போ மறு ஈடுகட்டுவாரா இது மூலிமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்ற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.